ரா முகாம்களில் தீயணிக்கும் பயிற்சியில் ஈடுபடுவது என்றும் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலேயே கொஸ்கம சலாவ ராணுவ முகாமில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கும் என்றும் பாதுகாப்பு செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு செயலகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் தீயணைக்கும் கருவிகள் இருந்த போதும் தீ ஏற்பட்டால் எவ்வாறு வெளியேறுவது எவ்வாறான வடிவங்களை கையாள்வது என்பது பற்றி அனைகருக்கு தெரியாது ஆகையால் தீ ஏற்படும் போது அதனை கட்டுப்படுத்துவது தொடர்பிலான பயிற்சியில் இராணுவ வீரர்கள் ஈடுபடுவது வளமை அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என எமக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனாலேயே பாரியளவில் சேதம் ஏற்படவில்லை எவ்வாறெனினும் விசாரணைகளில் உண்மையான விடயம் வெளிவரும் இவ்விபத்தில் பலர் உயிரிழந்ததாக கூறப்பட்டாலும் ஒருவரே உயிரிழந்துள்ளார் உயிரிழப்பை மறைக்க வேண்டிய அவசியம் எமக்கு கிடையாது உதய கம்மன்பில போன்றோர் இது பற்றி தெரிவிக்கும் கருத்துக்களுக்கு நான் பதில் கூற விரும்பவில்லை சட்டத்தின் முன் அனைவரும் சமனானவர்களே இராணுவ வீரர்கள் என்பதால் சட்டத்திலிருந்து தப்ப முடியாது இச்சம்பவத்துக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார் யாரென இராணுவ நீதிமன்றம் தீர்மானிக்கும் அதன் பிரகாரம் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் எவ்வாறாயினும் குறித்த விபத்து ஏற்பட்ட தருணத்தை அதிர்ஷ்டமிக்கதாகவே நாம் கருதுகின்றோம் காரணம் பாரிய உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டு உடமைகளுக்கு மட்டுமே சேதம் ஏற்பட்டுள்ளது கெசேவேதா இத்தாமத்ன வாசனாவந்த அவஸ்தாவுக்கு தமை மே கட்டைத்த மே பிபீரியம் செய்த விடாதீங்க ஏகே ஜீவித